ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டைலரிங். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 39 சைஸ் பிளவுஸ் வந்து என்ன அளவுகள் வந்து மார்க் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபேன்சி சாரீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். ரன்னிங் பிளவுஸ் அண்ட் வந்து முந்தி பாகம், இது வந்து முந்தி பாகம். ரன்னிங் பிளவுஸ்க்கு நான் வந்து லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இந்த லைனிங் கிளாத்தை வந்து 39 சைஸ்க்கு நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைனிங் கிளாத்தை இது கூட நீல வாக்கில் மடித்து போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கமும் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஓப்பன் பாகமும் இருக்கிற மாதிரி வந்து கிளாத்தை வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம பேக் பார்ட் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைடு வந்து மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 39 வந்து நம்ம 4 டிவைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 9.75 இன்ச் வந்து கிடைக்கும். இதில் வந்து 3/4 இன்ச் வந்து நம்ம பாடி லூஸ்க்காக சேர்த்து 1.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 9.75 ப்ளஸ் 3/4 இன்ச் பாடி லூஸ்க்காக சேர்த்து 1.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச் வந்து தையலுக்காக எக்ஸஸாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது போல் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பேக்கு ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரியான அளவு 15 இன்ச்சு, 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து 15.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது போல் மார்க் பண்ணதுக்கு லைன் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக் ரவுண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா சரியான அளவு 2.5 இன்ச்சும், தையலுக்காக 3/4 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். டோட்டல் அளவு எவ்வளோ வருதோ அதை அப்படியே வந்து கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆஃப் ஷோல்டர் வருது அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது போல் லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனில் தான் நம்ம பாருங்கள் ஆர்ம் லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஆர்ம் லென்த் அப்படிங்கிறது நான் வந்து 5.75 ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறேன். 6 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது போல் லைன் போட்டுக்கோங்க. கார்னர்லேருந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி நம்ம ஆர்ம் ரவுண்டு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்கேல் இருந்தால் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்டாகவே வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிட்டு மார்க் பண்ண இடத்துலேருந்து டேப் வச்சு 1/2 இன்ச்சாக வந்து செக் பண்ணிட்டு வாங்க. ஆர்ம் ரவுண்டு எவ்வளோ வருது அப்படின்ட்டு 9 இன்ச் கிடைக்கணும். சரியாக வந்து 9 இன்ச் நம்மளுக்கு இருக்குது, மார்க் பண்ணிக்கலாம். எப்போவுமே செஸ்ட் ரவுண்ட்லேருந்து 1/4 இன்ச் உள்பக்கமாக தான் நம்ம மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின் கழுத்து உயரம் மார்க் பண்ணிக்கலாம். 9.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையான அளவுகள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இது போல் லைன் போட்டுக்கலாம். நெக் ரவுண்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அளவை அதே போல் எடுத்து கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராடாக வேணும், நெக் வந்து கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் 1/4 இன்ச் சேர்த்து வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் 1/4 இன்ச் சேர்த்து தான் மார்க் பண்ணியிருக்கேன். 2.75 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே இது போல் பேக் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அனைத்து அளவுகளையுமே வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் பார்ட்டை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத் வந்து எப்போவுமே கட் பண்ணும் பொழுது பிசுறுகள் இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. பிசுறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிசுறுகள் வந்து சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா கட் பண்ணும் பொழுது அளவுகள் மாறக்கூடும். அதனால் பிசுறுகள் இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ண இடத்த இது போல் கட் பண்ணிக்கோங்க. ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். மீதே இருக்கிற கிளாத்தை இது போல் திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். பேக் பார்ட் எடுத்து இந்த மீதே இருக்கிற கிளாத்தில் கிராஸ் வைஸில் இது மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. கார்னர் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கார்னர் ஃபுல்லாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் இது மாதிரி, ஆர்ம் ரவுண்டு, சைடு ஜாயின் பண்ணுற இடம் எல்லாமே, செஸ்ட் ரவுண்டு எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் சைட்லேயும் இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம பேக் பார்ட் வந்து வெளியில் எடுத்துடலாம். ஃபுல்லாக இது மாதிரி லைன் போட்டுக்கிட்டு அனைத்து அளவுகளையும் நம்ம மார்க் பண்ணிட்டு பேக் பார்ட் வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இது போல் வெளியில் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம முன் கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ணணும். முன் கழுத்து உயரம் 6.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஷோல்டர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1-2 இன்ச் பக்கம் ஸ்ட்ரைட்டாகவும், நெக்ஸ்ட்டு 1/4 இன்ச் வந்து உள்பக்கமாக தள்ளின மாதிரியும் நம்ம வந்து டாட் வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம முன் கழுத்து உயரம் ட்ரா பண்ண போகிறோம். இது போல் ட்ரா பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட் இருக்குது சரியாக வரைஞ்சிருக்கோமா அப்படிங்கிற பட்சத்தில் செக் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து இந்த குக்கி சைடில் தான் வந்து செக் பண்ணணும். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ஒரு அரை இன்ச் வந்து தையலுக்காக ஷோல்டர் பக்கத்தில் விட்டுட்டு நம்ம மார்க் பண்ண அந்த இடத்துல தையல் வந்து வச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸினுடைய தையலை சரியாக அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு கால் இன்ச் அகலம் தையலுக்காக விட்டுட்டு மீதம் வந்து அப்படியே செக் பண்ணுங்கள். சரியாக இருக்குது, இது போல் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரண்ட் லென்த்து அதாவது முன் உயரம் மார்க் பண்ணிக்கலாம். 13 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டு இடத்துல இது போல் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம போட்ட லைன்லேருந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணணும். 1.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் கிராஸ் எடுக்கிறதுக்காக. அதே போல் இந்த சைட்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதே அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன், 1.5 இன்ச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம மேல் சைடில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மார்க்கிங்லேருந்து பாருங்கள் 3.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். கிராஸினுடைய அளவு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டினுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அகலத்தில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுபோல் மார்க்கிங் வந்து ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க்கிங்கும் செகண்ட் மார்க்கிங்கையும் ஒரு ஜாயின் போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி எடுத்து ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் டெப்த் வந்து நம்ம 1/4 இன்ச் அகலத்தில் இது போல் கொடுத்துக்கலாம். 2 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாகவும் கீழ் சைடில் இது மாதிரி அகலங்கள் வர்ற மாதிரியும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம டெப்த்து கொடுத்த லைனில் இது போல் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது போல் ஃபஸ்ட்டு மார்க்கிங்க்கும் செகண்ட் மார்க்கிங்க்கும் ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் செஸ்டான் மார்க் பண்ண இடத்துக்கும் ஒரு ஹேர்கட் வந்து கொடுத்துக்கலாம். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணலாம். இது போல் ஃபோல்டு பண்ணி 4 ஃபோல்டு பண்ணி கிளாத்தை போட்டுக்கோங்க. 1/2 இன்ச் வந்து மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவினுடைய சரியான அளவு 1/2 இன்ச்சு. 1/2 இன்ச் எக்ஸஸாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக சேர்த்து. 7 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது போல் ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த லைன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டு இடத்துல இது போல் மார்க் பண்ணிக்கலாம். அந்த 3.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோல்டிங்லேருந்து ஆம் ரவுண்டு வந்து நம்ம நோட் பண்ணணும், 9 இன்ச்சு. பட் கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரெண்டு கிளாத் மட்டும் கீழேயும், ரெண்டு கிளாத் வந்து மேல் சைடில் இருக்கிற மாதிரியும் ஸ்டிச்சிங்கில் நம்ம வந்து கொஞ்சம் தையல் போட்டு கிளாத் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. 9.5 இன்ச் வந்து ஆம் ரவுண்டு நம்ம மார்க் பண்ணோம், எக்ஸஸாக வந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணோம். அந்த அளவுக்கு கிளாத் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் 10 இன்ச் இருக்குது, சரியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தையல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், சாரி லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது போல் லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஃபோல்டிங்லேருந்து நம்ம வந்து அளந்து பார்த்துக்கலாம். ஆம் ரவுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஃபோல்டிங்லேருந்து ஆம் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது போல் லைன் போட்டுக்கலாம். ஃபோல்டிங்லேருந்து கீழே வந்து நம்ம தையலுக்காக போட்ட இடத்து வரைக்கும் லைன் போட்டுக்கலாம். ஆம் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தையலுக்காக போட்ட மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோல்டிங்லேருந்து நம்ம தையலுக்காக மார்க் பண்ண இடத்து வரைக்கும் டேப் வச்சு மெஷர் பண்ணும் பொழுது 11.5 இன்ச் வந்து கிடைக்குது. அதில் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 5.5 இன்ச்சிலேருந்து கீழே தையலுக்காக மார்க் பண்ண இடத்து வரைக்கும் பாருங்கள் டேப் வச்சுட்டு சென்டர் நோட் பண்ணி அதில் உள்பக்கமாக 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் மேலே ஃபோல்டிங்லேருந்தும் சென்டர் மார்க் பண்ணி 1/2 இன்ச் வெளிப்பக்கமாக தள்ளி ஒரு மார்க் பண்ணி இப்போ 3 டாட்டையும் இது போல் நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஆம் ரவுண்டு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரா பண்ண முடியும். பாருங்கள் இது போல் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஆம் ரவுண்டு வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸி மெத்தட், இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆம் ரவுண்டு இது போல் கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு சைடில் இது போல் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இது போல் ஃபோல்டிங்கையும் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டி ரெடி பண்ணணும். பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் இது போல் ஒன்று மேலே ஒன்றா இது போல் எடுத்து வச்சுக்கோங்க.
இதில் கார்னர்லாம் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ப்ளஸ் செஸ்டவுன் மார்க் பண்ண இடம், சைடு ஜாயிண்ட் எல்லாமே சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பேக் சைட் ஃபோல்டிங்கை இது போல் மடித்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இந்த ஃபோல்டிங்க்கு மேல் பக்கம்தான் வந்து பட்டியினுடைய அகலம் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இதில் வந்து ஒரு அரை இன்ச் மேல் பக்கம் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கொக்கி பட்டி சைட்லேயும் ஃபஸ்ட்டு டாட் சைட்லேயும் ப்ளஸ் சைடு ஜாயின் பண்ணுற சைட்லேயும் சைடு உயரம் பக்கத்துலேயும் வந்து மூணு இடத்துல இது போல் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபோல்டிங்லேருந்து நம்ம பட்டியினுடைய அகலம் மார்க் பண்ண போகிறோம். மீதம் இருக்கிற கிளாத்தில் இது போல் ஃபஸ்ட்டு வந்து அரை இன்ச் வந்து தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு இந்த சைடு நம்ம பட்டிய அளவுகள் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கி சைடு கொக்கி பட்டி சைடில் ஃபஸ்ட் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாட் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் கிராஸினுடைய அளவுகள் வந்து மார்க் பண்ண போகிறோம். அரை இன்ச் வந்து தையலுக்காக விட்டுட்டு மார்க் பண்ணுங்கள். 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அரை இன்ச் தையலுக்காக விட்டுட்டு 3 இன்ச் வந்து சரியான அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் மேல் சைட்லேயும் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாட்டினுடைய அகலம், ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் கீழே பட்டியின் அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரியான அளவு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் டாட்லேருந்து அதாவது ஹெர்கட் கொடுத்தோம் இல்லைங்களா, செகண்ட் ஹெர்கட் அதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 8 இன்ச், அந்த 8 இன்ச் அளவை நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். சைடில் வந்து நம்ம பட்டியினுடைய அகலம் பார்த்துக்கலாம். ஃபோல்டிங்லேருந்து பாருங்கள் நம்ம போட்ட மார்க்கிங் வரைக்கும் 4 இன்ச் கிடைக்கிது, அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 3 அளவுகள் வந்து மார்க் பண்ணிட்டோம். பட்டியினுடைய 3 அளவுகளையும் மார்க் பண்ணி இதுக்கு லைன் போட்டுக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸஸாக நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண லைனை இது போல் கட் பண்ணிக்கலாம். பட்டி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், ஸ்லீவ், கொக்கி பீஸ் அனைத்துமே நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.